இப்போ அமெரிக்கா வந்து திடுதுப்புன்னு பாகிஸ்தான் பக்கம் சாய வந்து ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்தியாவுக்கு எதிராக நிறைய வேலை அமெரிக்கா வந்து பண்ணிட்டு இருக்கேப்பா ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமாக உதவி பண்ணிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்களை கொடுப்போம் அப்படி கொடுப்போம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம் வேற என்ன நம்ம இந்திய ரஷ்யா உறவுகள் தான் அமெரிக்கா வந்து பொறுமையாக சொல்லி பார்த்துட்டாங்க அக்ரஸிவாகவும் வந்து சொல்லி பார்த்துட்டாங்க இந்தியா கேட்குற மாதிரி இல்லை இதோ பாரு உனக்கு வேணா பாகிஸ்தான் அடிமையாக வந்து இருக்கலாம் நாங்களாம் வந்து அடிமையாக இருக்க முடியாது நீங்கள் உங்கள் எங்கள் கூட நட்பு நாடாக வந்திருக்கீங்களா எங்களுக்கு என்ன தோணுதோ எங்களோட ஃபாரின் அரிசி வந்து என்னவோ அதைத்தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு உங்களுக்கு அடிப்படைஞ்சில் ஐயா சாமி ஆமா சாமிலாம் வந்து கை கட்டிலாம் நாங்கள் வந்து நிற்க முடியாது நீங்கள் எங்களோட நட்பு பாராட்டுறீங்களா அதே மாதிரி ரஷ்யா கூட நாங்கள் வந்து இருப்போம் ரெண்டு நாடுகள் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸாக தான் வந்து வச்சுக்குவேன் தவிர எங்ககிட்ட வந்து தேவையில்லாத ஆர்டரெல்லாம் வந்து போடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட டேரக்டாகவே வந்து அக்ரஸிவாக வந்து பிகேவ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விஷயத்தில் தான் வந்து அமெரிக்கா டென்ஷன் ஆகி தேவையில்லாமல் வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணலாம் இந்த மாதிரி இந்தியாவை சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சேஃப்டி கம்மியா இருக்க செக்யூரிட்டி கம்மியா இருக்க கண்ட்ரிஸ் வந்து லெவல் டூ இதே லெவல் த்ரீனா வந்து அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்கப்பா லெவல் ஃபோர்ல இருக்க கண்ட்ரிக்குலாம் வந்து சுத்தமாக வந்து போகவே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்மெண்ட் செக்மெண்ட்டா வந்து லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு சொல்லிட்டு நாலு வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க அந்த வகையில வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து முதலிடம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க லெவல் ஒன்ல தான் வந்து இந்தியா வந்து இருந்துச்சு இந்தியாவுக்கு வந்து தாராளமாக அமெரிக்கன்ஸ் வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் லெவல் ஒன்ல தான் வந்து இந்தியா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட ட்ராவல் அட்வைசரி டீம் வந்து இந்தியா வந்து லெவல் ஒன்ல இருந்து லெவல் டூக்கு வந்து மாத்திருக்காங்க லெவல் டூக்கு மாத்தினது மட்டும் இல்லாமல் எப்போ அமெரிக்கன்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு யோசிச்சுக்கோங்கப்பா ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்குது பயங்கரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவரிச்சு ஆடுது அதனால இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்தியாவில் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நிறைய வந்துருக்கு அது இந்தியா பக்கம் கூட வந்து போங்க இந்தியா பக்கம் போனாலும் ஸ்பெசிஃபிக்கா ஜம்மு காஷ்மீர் பக்கம் போயிடவே போயிடாதீங்க லடாக் பக்கம்லாம் வந்து தலை வச்சு கூட படுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா ஏன்பா என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல உங்களுக்குலாம் வந்து கொஞ்சமாவது வந்து எங்க இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை வந்துருக்கு இல்லாத மனித உரிமை மீறல்கள்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து நடந்துட்டு இருக்கு அங்கே என்ன ஒரு இனவெறி என்ன ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு நீங்க எப்படி இந்தியா பத்தி பேசலாம் இந்தியா பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி வந்து எங்களோட இந்தியர்கள் தான் அங்கே வந்து பயந்து பயந்து இருக்காங்க ஐயோயோ இந்தியர்களை கண்டாலே இங்கே ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆக மாட்டேங்குது இனவரி வந்து ஒரு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எங்கள் இந்தியர்கள் வந்து பயங்கரமாக பயந்து போய் அடுத்தடுத்து வந்து இந்த இந்தியர்களை சீன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடியோவாக வந்து வெளியாகிட்டு இருக்கு அப்படிலாம் வந்து எங்களோட இந்தியர்களுக்கு அங்கே பாதுகாப்பு கம்மியாக இருக்கும்போது போது அமெரிக்கர்களை வந்து இந்தியாவை போய் பார்த்து போங்கப்பா இந்தியா கிட்ட வந்து சூதானமாக இருந்துக்கோங்கன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா உங்களோட புகழ தானே வந்து பிளாக் மெட்டன் சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாடினாங்க எவ்வளவு தூரம் வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து சமமா உரிமை கொடுக்குறீங்கன்னு சொல்லி தான் எல்லாத்துக்குமே வந்து தெரியுமே அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து இந்தியா பத்தி பேசுறமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது ஏன்னா அமெரிக்கா போய் இந்தியாவை பத்தி பேசுனா கொஞ்சம் யோசிச்சுதாங்க வந்து பேசுகிறோம் நம்ம இந்தியா வந்து வந்தாரை வாழ வைக்கும் நாடு நம்ம எல்லாருமே மத்த கண்ட்ரி பீப்புள்ஸ் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம மரியாதை அகதிகள்ல இருந்து எல்லாருக்குமே நம்ம ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னேஷன் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது போது நம்மளுக்கு இந்த மாதிரி சொன்னா கோபமா வராதா குறிப்பா அமெரிக்கா ஏன் வந்து காஷ்மீருக்கு போக கூடாதுன்னு வந்து சொல்லணும் அதாவது காஷ்மீருக்கு வந்து அமெரிக்கர்கள் வந்து பார்த்து இருக்கணும் அங்கெல்லாம் வந்து போகவே போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யோசிக்க தோணும் ஏன்னா இது வரைக்கும் வந்து காஷ்மீருக்கு கொடுத்த அந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி இதெல்லாம் பத்தி எதுவுமே அமெரிக்கா பேசாம இருந்தா கூட இப்போ வந்து காஷ்மீர் விஷயத்தை கையில் எடுத்து நம்மள வந்து மிரட்டுவாங்களோ நம்ம இந்தியா வந்து தேவையில்லாத பிரசர் வந்து நமக்கு கொடுப்பாங்களோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது தான் அவங்க கொடுத்தாலும் நம்ம அதை கண்டுக்க போறதே வந்து இல்லை இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது வரைக்கும் இல்லாத அளவு பயங்கரமா டூரிசம் வந்து டெவலப் ஆயிருக்கு நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க சும்மா இவங்க சொல்றதுனால வந்து எதுவுமே வந்து நடக்க போறது இல்லை சும்மா தேவையில்லாம இந்தியாவை சீண்டி பார்ப்போம் நம்ம வந்து திரும்ப அடி பண்ணிடுறாங்களான்னு பார்ப்போம் இந்தியாவுக்கு அம்பிட்டு பெரிய திமுறா இந்தியா கிட்ட இந்த மாதிரி பேசி பார்ப்போம்னா அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து பண்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இந்தியா அடி பண்ணிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கே தெரியும் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் இப்படிதான் நம்மளோட கோவேக்சின் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில வந்து போட்டுட்டு இருந்தோம் அப்போ யூகே துடுதுன்னு என்ன பண்ணாங்கன்னா கோவேக்சின் வேக்சின்லாம் வந்து செல்லாது செல்லாது யார் வந்து கோவிஷீல்டு இந்த மாதிரி பர்டிகுலர் வேக்சின்ஸ் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும் எங்கள் நாட்டுக்கு வாங்க மற்றபடி இந்தியர்கள்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படியே இந்தியர்கள் என்ன வேக்சின் போட்டு வந்தால் கூட இங்கே வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு வாரம் வந்து குவாரண்டைனில் வந்து இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூல்ஸ் வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியா பொறுமையாக பார்த்து இத்த இத்தனைக்கு நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் மற்ற நாடுகளுக்குலாம் வந்து இல்லை நம்ம இந்தியா பொறுமையாக பார்த்து என்ன பண்ணாங்க அப்படியா நீ உன் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவியா அதே மாதிரி நானும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து யூகேக்கும் அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டவுடனே வந்து யூகே டென்ஷன் ஆகி நமக்கு எதுக்கு போ வம்பு நம்ம வாட்டுக்கு இருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பழையபடி வந்து இந்தியன்ஸ் வந்து அலோவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி யூகேவே எங்ககிட்ட அடி பண்ணி வச்சுட்டோம் அதனால் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து செலுபடி ஆகாது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்தியா கூட வந்து பகிர்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இதுல உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்